இன்னைக்கு நம்ம வெட்டி சமையல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஹெல்த்தியான ஒரு பூரி பார்க்க போறோம். இந்த பூரி வந்து நான் கோதுமை மாவுலயும் மைதாலயும் செய்யல, இது வந்து உளுந்து வச்சு நான் பண்றேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு அரை கப்பு உளுந்து எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊறினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு நல்ல குவான்டிட்டி டபுள் ஆகி 1 கப் ஆயிடும். இப்போ இந்த 1 கப் உளுந்தை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மைய அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உளுந்து நல்லா அரைச்செடுத்தாச்சு. பருப்பு எதுவும் தெரியாமல் நல்லா கொஞ்சம் மைய அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் வடை மாவு படத்துக்கு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கொஞ்சம் பூரி நமக்கு கிறிஸ்பியாக வர்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட்டு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த பூரி வந்து எப்படி பண்ணணும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த பைண்டிங்காக நான் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது, இது நம்ம சப்பாத்தி மாவு படத்துக்கு பண்ணுற வரைக்கும் நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஒரு பூரி மாவு படத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் நீங்கள் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, ஏன்னா நம்மளுக்கு இந்த உளுந்துலேயே அந்த தண்ணியிலே வச்சு நீங்கள் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பூரி மாவு படத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நான் தண்ணியே ஆட் பண்ணல, அந்த உளுந்தில் இருந்த அந்த தண்ணி மட்டும்தான். இப்போது 1 டீஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி தட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக பூரி தட்டுற மாதிரி தட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பூரி தட்டுறதுலாம் எப்படின்னு தெரியும், அதுக்காக நீங்களே ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதனால் நானே வந்து அந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டேன், கொஞ்சம் டைம் சேவ் ஆகும்னு சொல்லி. இப்போ இந்த சைடு வந்து ஆயில் வந்து நம்மளுக்கு நல்லா ஹீட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு பூரியாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துடலாம். நம்மளுக்கு பூரி நல்லா வெளியில் பார்க்க கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கொத்தமல்லி, இந்த சீரகம், இந்த ஃப்ளேவர்லாம் நம்மளுக்கு பூரியில் பொதிக்கும் போதுவே நல்ல ஸ்மெல் வருது. இப்போ அதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் பொதிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்றைக்கி கிறிஸ்பியான ஒரு அரிசி மாவு உளுந்து வச்சு ஒரு பூரி ரெடி ஆகியாச்சு. நீங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம ரவை வேறு ஆட் பண்ணியிருக்கிறதால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தி கூட. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு எண்ணெய் கூட அவ்வளோவா இழுக்கலை. மைதால கோதுமையில் பண்ணால் நமக்கு பூரியில் அப்படியே எண்ணெய் இழுக்கும், இது எண்ணெய் கூட அவ்வளோவா இழுக்கலை, ரொம்ப ஹெல்த்தி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதை என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண லேட்டஸ்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.